இந்த பண்டிகைன்னு சொல்றது ஆறு நாள் அவர் வந்து வேலை செய்து ஏழாவது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும், இல்ல ஆறு நாள் எல்லாவற்றையும் சிஷ்டித்து ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இது சாப்பத் அல்லது ஓய்வு நாள் நம்ம பண்டிகை கொண்டாது. இந்த பூமியில நமக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்து விளைப்பாடுகிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறார். 6 days in a week they will labor, 7th day they take rest. In other words, the Lord God, when he created 6 days, he did this work, and 7th day he rested. That is called the Sabbath day. Therefore, that means we have to come to the house of God and be at rest. அடையாளமாகத்தான் வாரத்தில் ஒரு முறை நம்ம வந்து தேவனை ஆராதித்து தேவ சமூகத்தில் இலைப்பாறிக் கொண்டு போகிறோம். Symbolically, we also come to the house of God every once in the week, and we also rest in the presence of God and go back. அதனால சபை கூடுதல சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொரு நம்ம புத்தி சொல்ல வேண்டும் என்று எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம். In Hebrews 10:25, it is mentioned that let us not forsake the gathering of the congregation like others do, but let us admonish each another and be at the house of God. நாள் சமீபத்து வருகிறது, ஆண்டுடைய வருகை சமீபத்து வருகிறது, ஆகினால் ஒருவரோடு நம்ம என்ன செய்ய புத்தி சொல்ல வேண்டும், ஆங்கிலத்தில் எக்ஸாப்ட் என்று சொல்ல ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ண வேண்டும். So the day is approaching, or the coming of the Lord is fast approaching, therefore as it is mentioned in English, we got to exhort, admonish each and every other about the coming of the Lord. அதனால் எவ்வளவு நம்ம ஆண்டுடைய வருகை நெருக்கமாக எவ்வளவு இப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்த்து தேவ சமூகத்தை அதிகமாக நம்ம கனப்படுத்த வேண்டும், தேவ சமூகத்தை வாஞ்சியோடு வர வேண்டும். இப்படி நாள் சமீபத்து வருகிறது அப்படின்னா இந்த ஓய்வு நாள்ல வந்து தேவ சமூகத்தில் இலைப்பாறி கொண்டு போக வேண்டும். For looking at the opportunity, the situation prevailing, we got to come to the presence of the Lord, desire the presence of God, and honor the presence of the Lord, and come to the house of God and take rest in His presence. இரண்டாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை என்று சொல்லுகிறது. அது யாத்திராகம் 12 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் விடுதலையாக்கப்படுவதற்காக வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டார்கள். ஒரு பஸ்காவை தெரிந்து கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பலி செலுத்தினார்கள். The second feast is the feast of the Passover, and as we read in Exodus chapter 12, the children of Israel began to celebrate the deliverance. They chose a lamb, a kid, to observe this feast. அது முதலாம் கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது அந்த பஸ்கா கிறிஸ்து என்று சொல்லப்பட்டது. 1 Corinthians 1:10 says that the paschal lamb is Jesus Christ. அந்த ஆடு பலியிடப்பட்டது இந்த பூமியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பலியிடப்பட்டதனால தான் நாம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். That lamb was offered as a sacrifice because Jesus Christ laid down his life, we are delivered. பாவ மன்னிப்பின் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். We have received the assurance of the forgiveness of sin. பாவங்கள் எல்லாம் நீக்கி பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். He has removed all the sins from us, we have been saved from sin. அப்போ தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறதுதான் அந்த பஸ்கா பண்டிகை. Remembering the death of Jesus Christ as the Passover. அந்த எகிப்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டதை நாம் நினைவு கூற வேண்டும். You got to remember how the children of Israel were delivered out of Egypt. அடுத்தது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்கிறது. Let's see the feast of the unleavened bread. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்கிறது. அதுவும் கூட இந்த பஸ்காவோடு சேர்த்து அந்த புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும். So the feast of the unleavened bread means that along with this Passover they have to take in the unleavened bread. ரெண்டு கொரிந்தியர் அது முதலாம் கொரிந்தியர் 5 அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 5:7-8 it is mentioned. அப்போ அந்த புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு நாம் அதை புசிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்கிற துப்புரவு உண்மை என்று சொல்கிறது. So we have to burn this unleavened bread along with the Passover and have it because the unleavened bread means sincerity and truth. புளிப்பில்லாப்பன்றது துர்க்குணம் பல்லாப்பு என்று சொல்கிறது. And the leavened bread is malice and wickedness. அது எதை காட்டுகிறது? What does it signify? பாவம் இல்லாத பாவம் அறியாத ஒருவர் நமக்காக பலியிடப்பட்டதை அது நாம் நினைவு கூறுகிறோம். The one who does not have sin or who did not commit sin, he was made a sacrifice for us, we remember that. நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக அவர் வந்து பாவம் இல்லாதவராக நமக்காக பலியிடப்பட்டதை காட்டுகிறார். It signifies how the sinless person, the Lord Jesus Christ, was crucified for us who are with sin and iniquity. இப்படி அவர்கள் கொண்டாடுவது வழக்கம். So likewise they used to observe. அந்த நாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு பஸ்கா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, மூன்றாவது பண்டிகை, நான்காவது பண்டிகை முதற்கு பலன்களுடைய பண்டிகை. The fourth feast is the feast of the first fruits. அப்போ முதல் பலன்கள்
பொங்கல் பண்டிகை அல்லது அந்த முதற் பலன் சொல்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினார் அது ஒரு நாள் தான். The first fruit is signifying Lord Jesus Christ who died and rose again. அது இன்னொரு விதத்தில் பெந்தகோஸ்தே பண்டிகை என்று கூட சொல்லுகிறார். On the other hand it is also mentioned as the feast of Pentecost. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியை 50வது நாள்ல நாம் பெற்றுக்கொண்டோம். பெந்தகோஸ்தே என்றால் 50வது நாள். அது பெந்தகோஸ்தே நாள்தான் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். The day of Pentecost is the 50th day after the resurrection of Jesus Christ and that is celebrated as the day of Pentecost. இதெல்லாம் தெளிவாக வெளிப்படுத்தும் லேவியாகமம் 23வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Leviticus chapter 23 describes all these very clearly. அப்போ இந்த பெந்தகோஸ்தே அது கூட வந்த நாள் நிறைவேறி விட்டது. So even the Pentecost is fulfilled today. இந்த நான்கு பண்டிகையும் நிறைவேறி விட்டது. All these four feasts have already been fulfilled. அப்போ அதற்கு பிற்பாடு ஒரு மூன்று பண்டிகை இருக்கிறது. அது எக்கால பண்டிகை ஒரு பண்டிகை இருக்கிறது. Post which we have three other festivals called the Feast of Trumpets. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் ஜனங்கள் கூடி வர வேண்டுமோ ஆசீர்வாதத்தின் அன்றைக்கு கூடி வர முன் ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்காக எக்கால ஊதப்பட்டது. So whenever people have to assemble in the house of the Lord, the trumpet was blown that they should come back. இது இனி நடக்க போகிறது. ஒரு நாளைக்கு எக்கால ஊதப்படும். ஜனங்கள் தேவ சமூகத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டு தேவன் முன்பாக அவர் கூட்டிய ஜனங்கள் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். So therefore this is going to happen very soon because on the day of the Lord come appearing of the Lord, all the people of God must assemble to the house of the Lord. எக்காலம் தொனிக்கும் போது நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்படுவது இனி நடக்க போகிற ஒரு சம்பவம். When the trumpet is sounded, we should also be transformed. This is going to happen very soon. அதற்காக தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். That is what we are expecting. அந்த ஆண்டு வருகை குறிப்பாடு. After the coming of the Lord, ஜனங்கள் கைவிடப்படுவார்கள். People will be left behind. பூர்ணமல்லாத பரிசுத்தமாக்கப்படாத ஜனங்கள் கைவிடப்பட்டு இந்த உபத்திர காலத்தில் வசிக்கிக் கொள்வார்கள். People who are not perfect, people who are not sanctified, they will be left behind. They will be caught in the tribulation period. அந்த கைவிடப்பட்டிருக்கும் போது அந்த ஜனங்கள் உபத்திர காலத்தில் வந்து அது பாவ நிவாரண பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு அவர் ஜனங்கள் மனஸ்தாபப்பட்டு ஐயோ நாங்கள் இப்படி ஆகிவிட்டோமே என்று மனஸ்தாபப்படுவார்கள். அந்த பாவ நிவர்த்தி பண்டிகை அன்றைக்கு அந்த பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பண்டிகை கொண்டாடுவார்கள். So the people who are forsaken or left behind, they will be grieved over their mistakes and therefore they will be crying out to the Lord and that is called the Feast of Atonement. நம்ம அதை கொண்டாட வேண்டாம். Let us not observe that feast. அதற்கு பிற்பாடு ஒரு கூடார பண்டிகை அந்த உபத்திர காலம் அது பிற்பாடு மகா உபத்திர காலம் பிற்பாடு இதே பூமியில 1000 வருஷம் அரசாட்சி இருக்க போகிறது. So there's a feast of tabernacles after the tribulation period and after the great tribulation period there's going to be a millennial reign. இது 1000 வருஷம் அதுதான் கூடார பண்டிகை என்று சொல்லுகிறது. This 1000 year reign is called as the feast of tabernacles. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது வனாந்தரத்தில் அவர்கள் கூடாரத்தில் தான் குடியிருந்தார்கள். When the children of Israel traveled in the wilderness they stayed in tents. ஆசா அந்த ஆபிரகாம் அசிபாரங்கள் உள்ள நகரத்துக்காக காத்திருந்த போது அவன் கூடாரங்களில் குடியிருந்தான் என்று வாசிக்கிறோம். We also read that when Abraham awaited the city with foundations he stayed in tents. 2 குருந்தர் 5 அதிகாரத்தில் நம்ம ஒரு கூடாரம் என்று சொல்லுகிறார். 2 குருந்தர் chapter 5 it says that we are a temple. அப்போ தேவன் வந்து அந்த தேவ ஜனங்கள் வந்து வனாந்தரத்தில் அவர்கள் கூடாரத்தில் குடியிருந்தார்கள் அதை நினைவு கூர்ந்த இடம் இது 1000 வருஷ அரசாட்சியை காட்டுகிறது. The people of God they stayed in the tents or tabernacles that signifies the millennial reign. இது எல்லாம் இனி நடக்க போகிற ஒரு சம்பவங்களாக இருக்கிறது. These are things which are going to happen going forward. இப்படிப்பட்ட ஒரு யூதருடைய பண்டிகை தான் இயேசு அந்த 38 வருஷமாக அவன் வந்து வியாதிஸ்தனாக இருந்ததான் அவனை சந்திக்கும்படியாக அந்த பண்டிகை வந்து வந்தார். அந்த பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை என்றதான பண்டிகை அவர் வந்தார். So in a feast like this the Lord Jesus Christ came to visit this person who was sick for 38 years with infirmity and this is on the feast of Pentecost. அப்போ அந்த இயேசு எருசலேமுக்கு போனார் என்று சொல்கிறது. It is mentioned that Jesus went to Jerusalem. அங்கு கடந்து போன போது எபிரேயர் பாஷையில் பெத்தஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்தது. When he went there there was a pool which is called in the Hebrew language as Bethesda. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டு வாசல் இருந்தது அதற்கு 5 மண்டபங்கள் இருந்தது என்று வாசிக்கிறோம். We read that it was near the sheep market and it had 5 porches. அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தில் 2 வசனத்தில் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. In the second verse 4 things are mentioned. முதலாவது ஆட்டு வாசல் என்றதான ஒரு வாசல் இருக்கிறது. First of all there is something called a sheep gate. அப்போ ஒவ்வொரு அந்த அரங்கம் அந்த எருசலேமில் இருந்தான வாசலுக்கு ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கப்பட்டது. அதுக்கு ஒரு பெயர் வந்து ஆட்டு வாசல். So every gate at Jerusalem had a name and this gate particularly was called as sheep gate. அப்போ இந்த sheep gate இந்த ஆட்டு வாசல் என்று சொல்லுகிறோமே அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டும். So the sheep gate it signifies Lord Jesus Christ. நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்னார். He said I am the way the truth and life. அது மாத்திரமல்ல நாடுகளுக்கு நான் தான் வாசல் என்று சொன்னார். He also said for my sheep I am the gate. யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்தில் எல்லாம் வாசிக்கும் போது அதுல 10 வசனத்தில் அந்த 8 வசனத்தை வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம். 10:8 John 10:8
எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்பை முதல் அனானியரின் கொம்பை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆசி இங்கிலீஷ் ஆசி. Then Eliashib the high priest rose up with his brethren the priest, and they builded the sheep gate, they sanctified it, and set up the doors of it, even unto the tower of Mea, they sanctified it unto the tower of Hananiel. அப்பங்க சொல்லப்படுகிறது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். Eliashib the high priest and his brethren the priest, they rose up and they built the sheep gate. அப்ப எலியாசிப் என்றதான ஒருவன்தான் அந்த ஆட்டு வாசலை கட்டினான். Therefore the sheep gate was built by someone named as Eliashib. எலியாசிப் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? Talking about Eliashib, what does it mean? My God restores him சொல்லுகிறார். He says my God restores. தேவன் அவர் திருப்பி கொடுக்கிறவர். தம்மை வந்து எல்லாம் இழந்ததை திருப்பி கொடுக்கிறவர். The God is the one who is the restorer. He will give back everything which you have lost. அப்போ இந்த ஆட்டு வாசல் அன்றைக்கு இயேசுவின் இடத்தில் வரும்போது என்ன நடக்கிறது? So when you come to Jesus Christ at the sheep gate, what happens? ஒருவனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இழந்திருக்கிறானோ அதை மறுபடியுமாக நம்ம திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம். Whatever a person has lost in his life, he is restored of them again. ஆதி மனிதன் தனக்கு உண்டான எல்லா ஆளுகையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போய்விட்டான். The early man, he lost all his blessings and dominion which he had. அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆளுகையும் எல்லா நித்திய ஜீவன் எல்லாவற்றையும் இழந்த மனிதன் மறுபடியுமாக அந்த இயேசுவிடத்தில் கடந்து வரும்போது இழந்ததை மறுபடியும் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். This man who has lost his dominion, his eternal life and all the blessings which the Lord had given him, now when he comes to Jesus Christ at sheep gate, he is restored of all of them. ஏனென்றால் யோவான் 10:10 வாசிக்கும் போது, because when we read John chapter 10 verse 10, அதில் நாம் திருடவும் கொல்லவும் வருவான் என்று வேறொன்றுக்கு வரான் என்று வாசிக்கிறோம். So it is mentioned that the thief will come to rob, to steal and to murder. அப்போ விசுவாசி எப்பொழுது ஒரு திருடனாக இருக்கிறான், மனிதனுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லா நன்மைகளையும் அவன் திருடி கொண்டு போய் விடுகிறார். The devil is a robber, and therefore all the blessings and the goodnesses which a man has, he sees from robs him of it. என்னெல்லாம் அவனை நம்மள இருந்து எடுத்து கொண்டு போனானோ, whatever he has robbed from us, அத்தனையும் திருப்பி கொடுக்க கூடியவர்தான் நம்முடைய இயேசு. Our Jesus is someone who will restore all of them back to us. அப்போ இயேசு நமக்காக பலியிடப்பட்டதனால், because Jesus was made a sacrifice for us, நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதனால, because he was crucified on the cross, நமக்காக இரத்தம் சிந்தினதனால், because he shed his blood for us, நாம் என்னெல்லாம் இழந்திருக்கிறோமோ அது அத்தனையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம். Whatever we have lost, we are restored of them. நீங்க யாத்திராகமம் 22:10 வரும்போது, in Exodus chapter 22, நீங்க வாசிக்கலாம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். The first 4 verses, please read. If a man shall steal an ox or a sheep and kill it or sell it, he shall restore 5 oxen for an ox and 4 sheep for a sheep. If a thief be found breaking up and be smitten that he die, there shall no blood be shed for him. If the sun be risen upon him, there shall be blood shed for him. For he should make full restitution. If he have nothing, then he shall be sold for his debt. If the debt be certainly found in his hand alive, whether it be ox or ass or sheep, he shall restore double.
ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு ஆடு ஒரு ஆள் வந்து மாட்டியாவது ஆட்டியாவது திருடி கொண்டு போனால் அது கண்டுபிடிச்சிட்டு அவன் வந்து என்ன செய்யணும், ஒரு மாட்டுக்கு 5 மாடு கொடுக்க வேண்டும். ஒரு ஆடு கொண்டு போனா 4 ஆடு கொடுக்க வேண்டும். பிசாசு எந்த அளவுக்கு மனிதனிடத்திலிருந்து கொள்ளை கொண்டு போயிருக்கிறானோ அந்த அளவுக்கு மறுபடியும் ஒரு 5 மடங்கு 4 மடங்கு நமக்கு திருப்பி கொடுக்கிறார். Whatever devil has robbed from each and every one of us, he has to rest of 5-fold and 4-fold. லேவி ராகமத்தில் 6 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது Book of Leviticus chapter 6 verse 5 அதுல பாவ நிவாரண நாள்ல அவன் எப்படி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு எப்படி திருப்பி கொடுக்கிறார். For the day of atonement, how does he restore? வாசிக்கலாம் 5 வசனம் verse 5 For all that about which he had sown falsely, he shall even restore it in the principal, and shall add the fifth part more thereto, and give it unto him to whom it appertaineth in the day of his trespass offering. பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன் அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 5 ஒரு பங்கு அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்து விட்டு. குற்ற நிவாரண பலி, குற்றம் செய்தால் அந்த குற்றத்துக்காக ஒரு நிவாரண பலி, இயேசு கிறிஸ்து ஒரு குற்ற நிவாரண பலியாக அவர் பலியிடப்பட்டார். அவர் பலியிடப்பட்டதனால காரியங்களை அவன் என்ன செய்யணும், முதல்ல அப்படி திருப்பி கொடுக்க வேண்டும். And what is sown falsely and what is gained or due to them, he has to restore. அல்லது அந்த பொருளை முதல்ல அப்படியே கொடுக்கணும், அது 100% அப்படி திருப்பி கொடுக்க வேண்டும். He has to restore in principle, which means 100% he has to restore. ஒரு 5 மாடு திருடி கொண்டு போனா அந்த 5 மாடு தர வேண்டும். So in the first place, 5 oxen were stolen, then he has to restore 5. 5 சேக்கல் பொன்னை திருடி கொண்டு போனா 5 சேக்கல் பொன்னை அப்படியே கொடுக்க வேண்டும். 5 shekels of gold has been stolen, then he has to restore 5 shekels. அதுல ஒரு பாத்தீங்கன்னா 5 ஒரு பகுதியை கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். It is also mentioned that he has to have a fifth part of it too. அப்போ 5 ஒரு பகுதி என்றால் 20% வந்து 20%. So about 20% he got to add to it when he gives. அப்ப இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டதனால் because Jesus was offered a sacrifice. நாம் எல்லாரும் 100% பெற்று கொடுக்கிறோம். So what we have lost we receive 100%. அதோடு கூட ஒரு 20% add பண்ணி நமக்கு கொடுக்கிறார். He also adds about 20% extra while he gives. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டதனால because Jesus was offered a sacrifice. இழந்த எல்லா காரியத்தையும், இழந்த சுகத்தை, இழந்த நிம்மதி, இழந்த ஆறுதலை, இழந்த ஆசீர்வாதத்தை, இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு 20% வந்து நமக்கு ஆட் பண்ணி கொடுக்கிறார். 120% நமக்கு கிடைக்கிறது. The lost health, the lost blessings, the lost profit, the lost things that we that everything has happened to us, not only the principal is restored but he adds about 20% extra and gives back. ஒருவேளை இந்த காலவேளையில் நான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். Perhaps this morning I lost everything in my life. என்னுடைய நிம்மதி அப்படியே முதலே உனக்கு தருகிறார். அதோடு கூட ஒரு 20% உனக்கு கூட்டி கொடுக்கிறார். Because Jesus was offered as a trespass offering for us, the Lord restores whatever you have lost, and apart from that, he adds 20% to it. ஒருவேளை நீ சுகத்தை இழந்து வந்திருக்கலாம். Perhaps you have lost your health and career. நிம்மதி இழந்து வந்திருக்கலாம். But you lost your solace. ஆசீர்வாதத்தை இழந்து வந்திருக்கலாம். But you lost your blessing. இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் இழந்தவனாக ஒரு வந்து தேவ சமூகத்தில் வெறுமையானவனா வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பலியிடப்பட்டதனால் உனக்கு முதலையும் திருப்பி கொடுக்கிறார், அதோடு கூட ஒரு 20% உனக்கு கூட்டி கொடுக்கிறார். Having lost all of these things, you were to come to the presence of the Lord, but the Lord says unto you, I will not only restore unto you 100% of what you have lost, but add 20% extra to you. Yes, Jesus'
மரணத்தை பற்றி இப்படியாக சொல்லுகிறது. About the death of Jesus Christ it is mentioned. 69வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Psalm number 69 the 4th verse. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக் கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. They that hate me without a cause are more than the hairs of my head. They that would destroy me, being mine enemies wrongfully, are mighty. Then I restore that which I took not away. அப்ப சொல்லப்பட்ட நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். And without reason they are hating me. என் தலைமரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். And they are more than the hairs of my head. வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை எப்போதும் என்னோட சத்துருக்கள் என்ன பலத்திருக்கிறார்கள். And my enemies are mighty than me. என்னை வந்து அங்க சொல்லப்பட்டுகிறது சங்கரிக்க வேண்டும் And they intend to destroy me. நான் எடுத்துக் கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று என்று சொல்லப்பட்டேன். I have to restore that which I have not taken away, he says. எல்லாரும் ஒரு அலையில சொல்லுவோம். எடுத்துக்கொண்டது பிசாசு. It was a devil who has robbed. நமக்கு திருப்பி கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவர். But who gives back is the Lord. உன்னுடைய நிம்மதியையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் உன் ஜீவியத்தையும் கெடுத்து போட்டது பிசாசு. உனக்கு அவர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பது நம்முடைய இயேசு. It was the devil who caused a ravage in your life by robbing away your solace, your health, and your property, your job and everything. But who gives back all of these is the Lord Jesus Christ. அவர் சொல்றார், நான் எடுத்துக் கொள்ளாததை திருப்பி கொடுக்க வேண்டியதாயிற்று. That is why he says here, I have to restore that which I took not away. இந்த வசனத்தை கூட அவர் புதிய ஏற்பாட்டில் மென்ஷன் பண்ணுகிறார். So even in the New Testament he mentioned the same. நான் எடுத்துக் கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று. I have to restore that which I have not taken away. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம வந்து அவர் எடுத்துக் கொள்ளவில்லை, அவர் திருடவில்லை, பிசாசு தான் திருடி கொண்டு போய்விட்டான், நாம் தான் நஷ்டத்தை பெற்றிருக்கிறோம். அந்த நஷ்டத்துக்கு ஈடாக அவர் பாவ நிவாரண பலியாக பலியிடப்பட்ட நாள் சிலுவில் அறையப்பட்ட போது இழந்த எல்லாவற்றையும் நமக்கு மறுபடியும் தந்திருக்கிறார். உனக்கு இழந்த வேலை மறுபடியும் கிடைக்கும், இழந்த நிம்மதி மறுபடியும் கிடைக்கும், இழந்த சுகத்தை மறுபடியும் தேவன் உனக்கு தருகிறார். Your lost job will be restored, your lost health will be restored, your lost blessings will be restored. The Lord Jesus Christ will do all these things for you. அப்ப இந்த ஆண்டு வாசல் என்று சொல்லக்கூடியதான இயேசுவினிடத்தில், உனக்காக பலியிடப்பட்டதான இயேசுவினிடத்தில் வரும்போது உன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இழந்திருக்கிறாயோ அவைகளை மறுபடியும் பெற்றுக் கொள்ளும்படியாக, உன்னை இந்த காலைகளில் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். You come to the Lord Jesus Christ at the sheep gate. The Lord Jesus Christ who has been a sacrifice unto you. This morning time he will enable you, help you that you might be restored of all and everything that you have lost in your life. Appo inda paava nivarana baliyaga baliyidapattadhaan inda aarthu vaasal kaattugirathu. Therefore being offered as a trespass offering is what the sheep gate signifies. Appo Lothu kuda vandu paathingalana avan vandu ellavathiyum anda vandu paathingalana ellarum anda sathrukal avan ellavathiyum eduthukondu poi vittargal. So even if you look at Lot, adversary snatched all things from him. அப்ப அவன் எல்லாவற்றையும் எழுந்த போது இந்த கைப்படிந்து தேர்ந்தவர்களை ஆபிரகாம் அனுப்பி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று வாசிக்கிறோம். So we all also see that when he had lost everything, Abraham had sent his people who were practiced for war and they got restored of all these things. இது ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Genesis chapter 14 it is mentioned. 14 வசனத்திலிருந்து 16 வரைக்கும் வாசிக்கும் போது சகல பொருட்களையும் ஸ்திரீகளையும் எல்லாவற்றின் ஜனங்களையும் அவன் திருப்பி கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. Verses 14 to 16 mentions about how the trained servants were able to bring, rescue all the women, the children, all the materials that were lost. எப்பொழுது நாம் எல்லாவற்றையும் இழந்து போகிறோம், so when do we lose all things? இந்த ஆபிரகாமை விட்டு இந்த லோத்து பிரிந்ததாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In the chapter it is mentioned about how Lot was separated from Abraham. நீங்க அந்த ஆதியாகமம் 13 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஆபிரகாமை விட்டு இந்த லோத்து பிரிந்தார் என்று வாசிக்கிறோம். Genesis chapter 13 verse 11 talks about how Lot was separated from Abraham. நாமும் கூட தேவனை விட்டு பிரியும் போது, we also when we are separated from God, தேவ ஜனங்களை விட்டு பிரியும் போது, when we are separated from the people of God, தேவ சமூகத்தை விட்டு பிரியும் போது, when we depart from the presence of God, இந்த பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தை விட்டு பிரியும் போது, we go away from the fellowship of the saints of God, சத்துரு நம்மை கொள்ளை கொண்டு போகிறார். The adversary comes and robs us. அப்போ அவன் வந்து இந்த ஆபிரகாமோடு கூட இருந்திருந்தால் இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டங்கள் வந்திருக்காது. Had he stayed with Abraham, these difficulties would not have encountered. அது மாத்திரம் இல்ல, அங்க 13 அதிகாரம் 14 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவன் சோதோமுக்கு நேராக அவன் கூடார போட்டு அங்கு குடி இருந்தான் என்று வாசிக்கிறோம். Not only that, in chapters 13 and 14 we see that he set a tabernacle or a tent before Sodom and he stayed there. அந்த பாவம் நிறைந்ததான இந்த இடத்தில் அவன் குடி இருந்தான். He was dwelling in a place which was filled with sin. ஆபிரகாமோடு
குடியிருக்கவில்லை. He did not stay with Abraham. பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் அவன் ஐக்கியமாக இல்லை. He did not have the fellowship with the Spirit. தேவனோடு அவன் ஐக்கியமாக இல்லை. He was not in close relationship with God. அவன் ஐக்கியமாக இல்லை. He did not have fellowship with God. அப்படி என்றைக்கு தேவனுடைய ஐக்கியத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தையும் என்றைக்கு இழக்கறானோ அன்றைக்கு அவனிடத்தில் இருந்து இருக்கதான் எல்லா கொள்ளடிக்கப்பட்டு போய்விடும். All the day he loses the fellowship with God and the saints of God, then everything that he has will be robbed on that day. அவன் எல்லா பொருட்களையும் இழந்து விட்டான். He lost everything. ஸ்திரீகளை இழந்து விட்டான். So he lost the women. அவனோடு இருந்த ஜனங்களை இழந்து விட்டான். He lost the people with him. எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போய்விட்டான். He lost all the blessings. அதனால நாம் அந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை எப்போதும் விட்டுவிடக் கூடாது. Therefore we should never forsake the fellowship with the saints. ஒரு இருதயத்தில் கூட இந்த பரிசுத்தவான்களோடு இருக்கிற ஐக்கியத்தில் வேறுபாடு வரக்கூடாது. Even in your heart there should not be division from the fellowship of the saints. தேவனோடு தேவ ஜனங்களோடு தேவனுடைய ஊழியக்காரரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை எந்த விதத்திலும் இழந்து போக கூடாது. In no way you should lose the fellowship that you have with God, with the saints of God and the people of God. இழந்து போவாயானால் சத்துரு ரெடியாக இருக்கிறான், உன்னுடைய எல்லா காரியத்தையும் கொள்ளை கொண்டு போக முடியா இருக்கிறான். அப்பொழுது இந்த ஆபிரகாம் கைப்படிந்தவர்களை ட்ரெயின் அந்த பீப்பிளை வைத்துட்டு கொண்டு போய் அவனை போய் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார். So therefore when you lose that, the devil is awaiting. When you lose the fellowship with God, you won't have everything, because Abraham had to send the train servants and rest of all these things for Lot. எப்பொழுதும் இயேசுவோடும் இந்த ஐக்கியத்தோடும் எப்பொழுதும் இந்த பரிசுத்தவான்களோடும் இந்த தேவ ஜனங்களோடும் தேவ சமூகத்தில் நீ ஐக்கியமாக இருக்கும் போது உனக்கு சத்துரு கடந்து வரவும் மாட்டான், நீ கொள்ளை கொண்டு போகவும் மாட்டான். Therefore when you keep the fellowship with God, with Jesus Christ, with saints of God and the people of God, the adversary will not rob you, he will not take away things from you. எப்பொழுதும் இந்த ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். You should always keep the fellowship with God, with the presence of God and the saints of God. சத்துரு எந்த விதத்திலும் உன்னை கொள்ளை கொண்டு போக மாட்டான். The enemy shall no ways harm you or take away things from you. அடுத்து நம்மிடத்திலிருந்து நம்முடைய பொருட்களையும் நம்முடைய ஆஸ்திகளையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் எப்பொழுது கொள்ளை கொண்டு போகிறான்? Secondly, how does or when does the enemy adversary take away the things from us, the blessings from us? முதலாம் சாமுவேல் 30 அதிகாரத்தில் அந்த தாவீது சிக்லாக் வந்தான் என்று வாசிக்கிறோம். First Samuel chapter 30 we read that as David came to Ziklag. முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். First verse. And it came to pass when David and his men were come to Ziklag on the third day, that the Amalekites had invaded the south and Ziklag and smitten Ziklag and burned it with fire. Davidum avan manushurum moondram naalile Ziklagukku vandu seragiradharkulle அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து. அங்க சிக்லாக்களுக்கு வந்து கொள்ளையடித்து அக்கினியினால் சுட்டரித்து போட்டேன். அப்போ எப்பொழுது அந்த தாவீது இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் கொள்ளையடிக்கப்பட்டு போனார்கள், சத்துருக்கள் அமலேக்கரியான எல்லாத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். உடைய வாழ்க்கையில சில நேரத்தில் சுற்றுதல் இருக்கும். Sometimes in your life they should be roaming around in your life. சில குழப்பங்கள் வரும். There may be some confusion. இந்த confusion வரும்போது குழப்பங்கள் வரும்போது சில வேளைகள் நாம சொல்லுவோம் நம்முடைய பாசையில தல சுற்றுகிறது. So when some confusion comes we say that my head is very busy. இவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குழப்பங்களும் வரக்கூடாது. You should not have any confusions in your life. அந்த சிக்லாக்கு வரும்போது when he comes to Ziklag அவன் குழப்பம் அடைந்தவனாக இருந்தபோது when he was troubled in his வாழ்க்கையில் வந்திருக்கிறது.
பரலோகத்தை குறித்து உனக்கு உறுதி இருந்தது, இந்த சத்தியத்தை குறித்து ஒரு உறுதி இருந்தது. You had the assurance about the presence of God and about the truth. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது? Where how is your life turned? குழப்பத்து போல வந்திருக்கிறது. You are confused. தலை சுற்றி கொண்டிருக்கிறது. You are busy. என்ன செய்வது? What to do? தேவ சமூகத்தை குறித்து ஒரு குழப்பம் இருக்கிறது. You are confused about the ஐக்கியத்தை குறித்து ஒரு குழப்பம் இருக்கிறது. You are confused about the சத்தியத்தை குறித்து உனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. You are confused about the ஐக்கியத்தை குறித்து ஒரு குழப்பம் இருக்கிறது. Everything has departed from you. At once you were living in refuge, but now all this peace and rest is gone. And Amalekin vandu unnudaiya ilaipaarathula kaduthu vittan. The Amalekite has come and it has ruined your service. Is Amalekin yaar? Who is this Amalekite? Kadaisi vasanathil vaasi and 17th madhyana kadaisi vaasikkum bodhu. Chapter 17, the last verse. Avan sinhasanathukku virodhamai poraadugirathu. He is someone who fights against the throne. Devanukku virodhamai poraadugirathu. He wars against God. Devanukku virodhamai poraadugirathu. He fights against the throne. ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிறார். He wars against the people of God. நேராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. There is a group against the throne of God. ஜனங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறவர். He is standing against those people who are against the throne of God. எப்படி போராடுகிறார்? How does he strive? தலைமுறை தலைமுறையாக அவன் போராடுகிறார். Generation over generation. அன்றைக்கு மோசே இருந்த காலத்தில் அவன் போராடினான். On the day that when Moses was there, he fought against them. சந்ததியே போராடினான். And the latter generation he fought against. போராடினான். Even later on. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற He is even warning against the people of God who are in the last days today. He is saying, "Sir, don't go to that. You should not go to the throne. You should not go to the throne. According to the determination of the Lord, he has to ruin your life. 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 Make your confusion." Yes, I'm looking at someone who wants to rob everything from you. Lord, hallelujah. Hallelujah. இந்த வல்லமையில ஜெயிக்க வேண்டும். You have to overcome this power. இதை ஜெயிப்பதற்காக தான் அவர் யெகோவா மிஷியாக இருக்கிறார். To overcome this, the Lord is the Jehovah. எல்லா சத்துருக்கள் வந்தாலும் Though the enemy might come like a கொடியேற்றுவார். Of course, lift up the banner. அர்த்தம் என்ன தெரியுமா? You know what is the meaning? உங்களுக்கு வெள்ள போல ஒரு போராட்டங்கள் வந்தாலும் Like a great flood struggle may come. தடுத்து நிறுத்த முடியாத ஒரு We will send us the help of the Lord.
போகும்போது தலை சுற்றி கொண்டிருக்கும் போது குழப்பங்கள் வரும்போதுதான் அவன் யுத்தத்துக்கு வருவான். உபாகமம் 25 அதிகாரத்துக்கு வரும்போது அதில் இப்படியாக சொல்லுகிறது, அந்த 17-18 வசனத்தை வாசிக்கும் போது எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான வழியிலே சில வேளையில அந்த ஆத்மாவுக்குள்ளே வந்து உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு சோர்வு ஒரு பெலவினங்கள் இந்த ஆத்மா மண்ணோடு ஓட்டி கொண்டிருக்கிறேன். வெளியே பார்த்த நல்லவன் போல தோன்றுகிறது, ஆத்மாவில் பெலவினனாக இருக்கிறார். அதிகப்பட்டு போயிருக்கிறார், சந்தேகத்தோடு வந்திருக்கிறார். சத்தியத்தினால் ஒரு சந்தேகம் வந்திருக்கிறார். சில வேளையில இந்த சிக்லாக் என்று சொல்றது பைண்டிங், அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வயர் இப்படி சுத்தி சுத்தி கிடக்குறதா. So zigzag means winding. Winding is where you see the wire to twine about something. சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்டதான தலை சுற்றுகிறதான சில சூழ்நிலைகள் வரும். Sometimes even in our life such deceit experience might come. நீங்க முதலாம் ராஜாக்கள் வரும்போது in First Kings 6 அதிகாரம் 8 வசனத்தையும் 6 வசனத்தையும் 8 வசனத்தையும் வாசிக்கும் போது
இந்த சாலமோன் ஆலயத்துல அந்த மூன்று அறைகள் இருந்ததாக சொல்லப்பட்டது. Chapter 6 verses 6 and 8 when we see in Solomon's palace there were three special rooms. அந்த சாலமோன் தேவாலயத்துல அந்த மூன்று அறைகள் இருந்தது. So in the temple of Solomon there were three rooms. அந்த மூன்று அறைகளுக்கு மூன்று அளவு இருந்தது. And three chambers had different dimensions. முதலாவது அந்த சேம்பருக்கு 5 முழம். The first chamber had 5 cubits. இரண்டாவது முழம் 6 முழம். The second one 6 cubits. மூன்றாவது வந்து 7 முழம். The third one is 7 cubits. மூன்று அறைகள் இருக்கிறது. Three chambers. இதுவே மூன்று நம்முடைய அனுபவத்தை காட்டும். This talks of three experiences. இந்த மூன்று அனுபவத்துக்குள்ள நாம கடந்து போக வேண்டும். We got to enter into all these three experiences. அப்ப இந்த மூன்று அனுபவத்துக்குள்ள நாம கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வந்து கொண்டே இருக்கும். When we go to these three experiences we have a சுழல்படி என்று சொல்கிறார். So it is called as a rolling stairs. Winding stairs. சுழற்படிகள். So these are winding stairs. கவனிங்க நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில இப்படி குழப்பம் வரும்போது தேவன் அந்த ஆட்டு வாசல் அண்டை வரும்போது என்ன செய்கிறான்னு சொன்னா. So when we have this confusion when people have come near the sheep gate what happens? அப்போ இந்த மற்ற படிகளை பார்க்கலாம் சுழற்படியில சீக்கிரத்துல மேலே போலாம். So both in the golden stairs by this winding stairs you can go up very fast. முதல் படி அந்த பாத்தீங்கன்னா 5 ஏது. The first one was 5 cubits. 5 என்ற அங்கலா இருக்குறது அது grace. அந்த 5 என்ற கிருபை காட்டும். So 5 signifies grace in the Bible. எல்லாம் 5 என்று சொல்லிக்கிறது 5 என்பது கிருபை காட்டும். The number 5 mentioned wherever it signifies grace. ஐந்தாவது முறை அவனுடைய பெயர் மென்ஷன் பண்ணப்பட்டு இருக்கும்போது அந்த நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றான் என்று 5 என்பது கிருபை காட்டும். So Noah his name was mentioned 5 times and the 5th time it is mentioned that Noah obtained favor in the sight of God. That is grace. சாம்பல் என்ன இருக்குறது? So what is mentioned in the first chamber? அதுதான் திராட்சை பழம் புளிக்கிறதான ஒரு மிஷன் மற்றது போன்ற இருக்குறது. And that is where the mission to press the wine is found. அங்கதான் அந்த திராட்சை ரசம் புளிக்கிற அனுபவம் அது இயேசு ரத்தத்தின் மூலமாக இயேசுவின் மரணத்தின் மூலமாக உண்டாகக்கூடிய பாவம் மன்னிப்பது. That is where the wine press is found and that is why the forgiveness of sin is given through blood of Jesus Christ. அடுத்து இரண்டாவது அறை மேல்வீடு. The second upper chamber. அதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 6 முழம் என்று வாசிக்கிறோம். So it is measured 6 cubits. 6 என்பது மனித லக்கம். 6 is the number of man. அப்போ அந்த மனித லக்கமுடைய அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? The man has been the number of man. அந்த upper chamber வர வேண்டும். He has to come to the upper chamber. அந்த upper chamber எது? What is this upper chamber? மேல்வீடு அறை என்பது upper chamber. என்ன வாசியா ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. Talks about the experience of ஒரு அபிஷேகத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. Talks about experience of anointing. அந்த அனுபவத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive that experience. அப்போ அந்த பஸ்கா கூட ஆசரிக்கப்பட்டது மேல்வீட்டு அறையில அது கம்பளம் விரிக்கப்பட்ட இடத்துல பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. Even the Passover observed the upper chamber where the cup was laid. அவர் பரிசுத்தாவி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். They should be receive the Holy Spirit. கம்யூனியன் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். They should be partakers of the communion. அப்பமிக்கத்தில் இருக்க வேண்டும். They should be partakers of the உறுதியாக முதலாவது ஒரு அறை இரண்டாவது அறை அந்த மேல்வீட்டு அறை. So first chamber then the upper chamber அது வந்து வீட்ல போய் வாசித்து கொள்ளுங்க டைம் இல்லாதனால அதை உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். So we go home and read this because of short time I'm just going through very fast. அடுத்த சாம்பருக்குள்ள போறோம். When you go to the next chamber the winding chair இப்படி சுழந்து போ இப்படி தான் போவோம் மேல தான் போவோம். So it's a winding stair. You have to go like this. இது சீக்கிரத்துல மேல போக கூடியது. நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது இன்னும் மேல போறனா அர்த்தம். So it makes us takes us fast to elevate it straight very soon. உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கு குழப்பம் வந்திருக்கோ அன்னைக்கு ஆட்டு வாசல் இருக்கிறது ஆட்டு வாசல் உன்னை தூக்கி விடுகிறது. All the day you have confusion in your life, you have the sheet gate very much. If you go there, it will lift you up to a high standard. மேல கொண்டு போக கூடிய சூழ்நிலைகள் வந்து விட்டது. So a situation to take you to உன்னை உயர்த்த கூடிய நேரம் வந்து விட்டது. Thank you. So you are ஆட்டு வாசல் அருகே வந்திருக்கிறா. Because you come to the sheet gate. போகும்போது It's 7 cubits. 7 என்பது என்ன தெரியுமா? What does 7 signify? Perfection. Perfection. அந்த பூரணத்தை காட்டுகிறது. It talks about perfection. பூரணம் அடைந்தவர்கள் தான் people have obtained the சீயோன் எருசலேமாக மாற முடியும். They can become Zion and Jerusalem. அதனால் அருமையானவர்களே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படி வாழ்ந்தீங்க அந்த தாவீத போல சில சிக்கலாக்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அது உன்னை உயர்த்தக்கூடிய நாட்கள். Beloved, both in the crucial life, there will be like experience of Ziklag, where it will cause you to be dizzy. உன்னை மேலே கொண்டு போகிறதான படிகள். But those are stairs which will take you to
high sunday uyirthu kondu pogadana valigal those are the ways which will take you vera kondu vai kondukirathu so it is something which will take you to a high place adanal dhaan and 23rd sangathil varumbodhu that is why psalm number 23 anga sollugirathu anda marana ivilin pallakkattil nadandhalum devaneer ennodu kooda irukiren oru vaarthai irukirathu that is why it is mentioned that though I walk through the valley of the shadow of death though no thou art with me endha soolalil adu eduppottukirathu in what situation what is written and jerusalem la anda irukiratha anda malaiyila aadugal meikumbodhu when he was at jerusalem and he was pasturing the sheep in the mountains malaiyila poombodhu malaiyila kodi nera yaara mudiyadhu so when it is a steep mountain they cannot climb like this anda malaiyila apdi sutti sutti yaara vendum they have to just go round about winding the mountain ipdi sutti sutti da mal anda paanga ulle vaana anda meechil ulle edathu kondu poga mudiyum so they have to go round about the mountain slowly and gradually go up to the top of the mountain ullulla eda anda thanneer andaikku anda amanda thanneer andai kondu poguradhukku இந்த மலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி சுத்தி ஏறணும் பாருங்க நீங்க ஹில்ஸ் ஏரியா எல்லாம் போனீங்கன்னா மலையில அப்படியே நேரா ஏறாது இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு சுத்தி 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 மேல போயிட்டு So that is why when they have to go to the top of the mountain where there is green pasture and still waters, they have to go about this mountain like this. Likewise, when you go a mountain, you have to go through various turns and turns. அப்போ அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை கொண்டு போகும்போது. So when you said the shepherd takes the sheep, சூரியன் அந்த உதயத்துல இருக்கிறது. ஒரு பக்கத்துல சூரியன் இருக்கு, மறு பக்கத்துல அந்த நிழல் இருக்கிறது. On one side is the sun, on the other side there is a shadow. அப்போ அந்த shadow அந்த இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ஆடுகள் மேய்ப்பன் எங்க இருக்கானோ தெரியாது. மேய்ப்பன் பா போகும்போது When the situation comes as though they have to go through the winding stairs. And the iron soul in the narrative. Wait for the pass for job. Marriage one. என்ன செய்வானா அந்த ஆடுகள் மத்தியில வந்துட்டு அந்த கோல் இருக்கு பாத்தீங்களா அந்த கோல் அதை வச்சு தட்டி So the shepherd will come in the middle of the sheep and he will be tapping them with the rod. இப்படி தட்டும் போது அந்த ஆடுகளுக்கு மரண இருள் போல தோன்றினாலும் இருள் சூழ்ந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் என் மேய்ப்பன் என்னோடு இருக்கிறார் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று உணர்ந்து தைரியத்தோடு புறப்பட்டு போகுமா When the valley of the shadow of death compasses them, when there is darkness compassing everywhere, the shepherd, when he touches the sheep, they will feel as though the shepherd, my God is with me. உன்னுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கும்போது, when your life is compassed with darkness, ஒருவேளை தேவன் இல்லை என்று சொல்லும் இல்லை என்று சூழ்நிலைகள் வரும்போது, but perhaps you come to a situation saying there is no God, தேவன் இல்லாத சூழ்நிலை போல நமக்கு தோன்றும்போது, when it appears as though there is no God for you, தூரமாக போகவில்லை, you do not go far away, you do not கைவிடவும் இல்லை, you are not forsaken, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த வரும்போது Therefore, when you come up to the sheep gate, you will soon the soul level. Darkness compasses the children. Mari kundrukum bodhu. When you're struggling, Onnai, vali nadatta kudi oraga irukkirar. And he's the one who leads you. Kathar endra meipara irukkirar. The Lord is palchadiye. The Lord is my shepherd. I shall not want. Oru bodhu nee palchadiya maattaa. Never shall you want. Oru kuramum unakku varada. There should be no shortcoming. Onnai kaividavae maattaa. He will never forsake you. Onnai nichayamaaga vali nadatta kondu pogura oru unnodu kuda irukkirar. The one who shall definitely lead you. The one who nourishes you in the name of Jesus Christ. How many of you believe that? The Lord is my shepherd. He is there with me in every situation. Tharanai paraiyirukkira.
Beloved ones, the Lord has brought you to the sheep gate. Rendavathu, secondly, kulam. There's a pool. Ore anga solapattadhu Bethesda ena patta oru kulam irundhathu. It is mentioned that there was a pool named Bethesda. Andha kulatham andikkunu kondu vandirukkar. The Lord has brought you near the pool. Indha kulam endru edai kaattugirathu. What does the pool signify? Anga solapattadhu eppoyadhu vandu devadoodan kalakkuvan appozhudhu iranga vendum. In a certain season the angel would come and trouble the pool and there will be healing. Andha naangal vasanathu solludhu andha sela vela and thannirai kalakkuvan endru vasikkira. Fourth verse we see that certain times he would come and trouble the pool. Indha thannir endru edai kaattugirathu. What is the word? What does signify? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காட்டுகிறது. Speaks of the anointing of the Holy Spirit. அப்போ இது தண்ணீர் கணக்கும் போதெல்லாம் சுகம் உண்டாகிறது. Whenever the water is troubled, there is healing. எங்கெல்லாம் ஆவியானவர் அசைவு ஆளுகிறாரோ, Wherever the Spirit of God moves, அங்கு சுகம் உண்டாகிறது. There is healing. விடுதலை உண்டாகிறது. There is deliverance. ஆறுதல் உண்டாகிறது. There is comfort. அற்புதங்கள் உண்டாகிறது. Miracles. இப்படித்தான் கிரியைகள் எல்லாம் நடக்கிறது. All such things happen. அதனாலதான் யோவான் 7 அதிகாரம் 37 38 வாசிக்கும் போது, When John's Gospel chapter 7 verse 37 தீர்க்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த குளம் என்று சொல்லுகிறார். Is a place where the thirst of a man is quenched. அப்போ எப்போது நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவின் மூலமாக நாம் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். Therefore, we should always receive the Holy Spirit and be quenched of our thirst by the Holy Spirit. அப்போ இந்த நாட்கள்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். For these days, we have to receive the unction. மனாந்தரத்தில் ஒரு கண்மலை பிளக்கப்பட்டது. In the wilderness, a rock was broken open. ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டது. The thirst of the people were quenched. ஒரு விதத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டு அவர் மூலமாக தாகம் தீர்க்கப்படுகிறது. Said Lord Jesus Christ being offered as a sacrifice and by him the people were thirsted. அவர் மரித்து உயிரோடு எழும்பி நமக்காக பரிசுத்த ஆவியானவர் தந்து நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. தாகம் தீர்க்கப்படுகிறது பரிசுத்த ஆவியின் மூலமாக தான். அந்த குளத்தில் இறங்கும் போது ஏற்பட்ட வியாதிசனாக இருந்தாலும் சுத்தமாவார். People irrespective of whatever disease they have, they are healed. எப்போது இறங்க வேண்டும்? When should they get in? ஒரு கூட்டத்தாரது கேள்விப்படவே இல்லை என்று சொன்னார்கள். So when a particular group of people were asked, when you believed, did you receive the Holy Spirit? And they said, we have not as much heard about the Holy Ghost. எபேசுல வந்த போது எபேசுல ஒரு சீஷர்கள் இருந்தார்கள். அவங்க கேட்ட போது அப்படி சொன்னார்கள். So when they came to Ephesus and they spoke to the disciples answered like this. அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். They received the water baptism. பரிசுத்த பவுல் அவர் மேல் அந்த கைகளை வைத்த போது, when Saint Paul placed his hand upon them, பரிசுத்த ஆவி அவர் மேல் வந்தார் என்று ஆறாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். The sixth verse we read, the Holy Spirit came upon them. அப்பொழுது அந்நிய பாஷை பேசி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். And they spoke in tongues and prophesied. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். What is the sign of the Holy Spirit? அந்நிய பாஷை பேசி
பேசி அவங்க தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். We got to speak in tongues and they prophesy. அப்போ அன்யபாஷை பேச வேண்டும். அப்பொழுது பரிசுத்தம் பெற்றதுக்கு ஒரு அடையாளம். When we speak in tongues, it's a sign that we've received the Holy Spirit. நம்ம சில வேளையில எதுக்கு அன்யபாஷை பேசுறோம், எதுக்காக நாம அன்யபாஷை பேசுறோம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. Sometimes we are clueless as to why we speak in unknown tongues. அன்யபாஷை எதற்காக பேசுறோம்? When we speak in tongues. நீ வாசிக்கும் போது அந்த முதலாம் கொரிந்தியர் 14 அதிகாரம் முதலாம் வசனத்தை நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 Corinthians chapter 16 verses 1 and 4. சீக்கிரம் அன்பை நாடுங்கள், ஞானவரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தியுக்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தியுக்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி உரித்து உண்டாக பேசுகிறான். அதாவது மறைப்பொருள்களை பேசக்கூடியவனாக மாறிவிடுகிறார். மறைப்பொருள்கள் இருக்கு. சபைக்கு பக்தி விருத்தி அவன் வந்து சொல்றது சபை பக்தி விருத்தி அடைகிறான். சரிப்படுத்தப்படுகிறது சபை சரிப்படுத்தப்படுவதற்கு தீர்க்க தரிசனம் தேவை. அதனால நம்ம தீர்க்க தரிசன வரங்களும் இருக்க வேண்டும். ஒரு நல்ல சுகம் என்று எடுத்துக்கொள்ளாமல்
Who is God is Mother 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 God is
சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு மண்டபம் there were five porches in the place அஞ்சு மண்டபம் five porches இந்த ஐந்து மண்டபம் எதை காட்டுகிறது what is the five porches signify இது ஐந்து விதமான ஊழியங்கள் five kinds of ministries எபேசியர் 4 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது எபேசியர் 4:13 ஐந்து ஊழியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது mentioned about the five kinds of ministries 13-14 வாசிக்கலாம் verses 13 and 14 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார் நம்ம எல்லாவற்றிலும் வளர வேண்டும் நம்ம குழந்தைகளை போல இருக்கக்கூடாது பலவிதமான போதனையினால நம்ம வஞ்சிக்கப்பட்டு நம்ம அழகிறவர்களாக இருக்கக்கூடாது இன்றைக்கு மனுஷனுடைய சூதம் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான பலவிதமான ஒரு போதகம் இருக்கிறது So there is a teaching which is a slight of men and cunning craftiness today.
நீங்கள் காற்றில் அடிக்கிற ஒரு அலைகளை போல நீங்கள் மனுஷன் அலைப்படக்கூடாது. So we should not be like a wind or a wave which is tossed about with the wind. சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given us the truth. ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். He has given us a doctrine. ஒரு அப்போஸ்தல ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். He has given us the fellowship with the saints. இந்த ஐக்கியத்தில் நீ இருக்க வேண்டும். We got to stay in this fellowship. அப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? There is mentioned there. அங்கு முதலாவது அப்போஸ்தலர்கள். First of all the apostles. அதற்கு கீழே தீர்க்கதரிசி. After that the prophets. சிலர் சுவிசேஷகர். Some evangelists. சிலர் மேய்ப்பராகம் போதகராகவும் ஏற்படுத்தினார். Some pastors and some teachers. அப்போ இந்த எல்லா ஊழியங்களிலும் மேல இருக்கிறது அப்போஸ்தல ஊழியம். Above all these ministries the first and foremost is the apostolic ministry. அப்போஸ்தல் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? When you talk about an apostle what does it mean? அதுக்கு sent என்று சொல்லியிருக்கிறார். He is mentioned as sent. He that is sent அப்படின்னு சொல்லியிருக்கிறார். He that is sent. அனுப்பப்பட்டவன். The sent. முதலாவது அனுப்பப்பட்டது யாரு? So who was first sent? பரலோகத்திலிருந்து தேவன் இந்த பூமிக்கு ஒரே பேரான குமாரன் இயேசு அனுப்பினார். God the Father out of heaven sent his only begotten son Jesus Christ to this earth. தேவனுடைய எல்லா மனதில் உள்ள திட்டத்தையும் அவர் இந்த பூமியில் கொண்டு வந்து திட்டத்தை நிறைவேற்ற முடியாத அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிச்ச பிற்பாடு finished எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். So that he might bring down all the plans of the might of the Lord from heaven to this earth and after fulfilling all this plan he said it is finished. அப்போ அவர் செய்ய வேண்டிய திட்டத்தை சரியாக செய்து முடித்தார். And his plan that he has to execute he executed. மனிதனுக்காக செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தை செய்து முடித்து finished என்று முடிந்தது என்று சொன்னார். So having done everything that is required for man he said it is finished. உனக்குரிய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு ஏற்றபடி எழுத்தின்படி உள்ள எல்லாவற்றுக்கும் உனக்கு என்ன காரியம் எல்லாவற்றுக்காகவும் அவர் வந்து என்ன செய்து முடித்து விட்டார். Literally, spiritually, and whatever is required for you, the Lord has done them all for you. அப்ப அந்த அவர்தான் முதலாவது அப்போஸ்தல. He is the first apostle. அவர்தான் பிரதான அப்போஸ்தல. He is the high apostle. அதே பிரதிஷ்டை உள்ளதான அப்போஸ்தலர்களை இந்த பூமியில தேவன் தந்திருக்கிறார். Afterwards, the Lord has given same consecrated apostles in this earth. 70 சிஷ்யர்கள் இருந்தார்கள். There were 70 disciples. அதில் ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணினார். Among the 70, he chose 12. அவரை போலவே ஜீவிக்கும்படியாக ஒரு 12 பேர் எடுக்கப்பட்டார்கள். These 12 people were chosen to live exactly like him. நம்ம நடந்து
You have made me the place where I am. None is a thank you, Lord. Always you should be grateful and thank God. These four experiences must be found. In these places which had these four experiences, there was one person 28 years with infirmity. Not only him. There were certain other people. Who were they? It is mentioned. First of all, the blind. Sappani. The halt. Soobina kaiyudiyavargal. Withered. Anga paduthirundargal. They were waiting there. Idhu oru periya aachariyama irukku. This is a great marvel. Nivasigal andha vasam thaan. அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேக படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த சொல்லப்படுகிறது. முதலாவது குருடர். They are firstly mentioned as blind. இரண்டாவது சப்பானி. Secondly the halt. மூணாவது thirdly சூம்பின கையுடைய the withered. கவனிங்க. Please pay attention. The moon pillar anga paduthirukanga. All these three was lying down there. Konji yosu parunga. Kolam kalakapaduna paapuna kannu theva. So for the to watch whether the water is troubled, you need to have the eyes to see. Kannu illadhu eppadi kolangala iranga mudiyum? The blind, how can he enter into the water? Mudiyuma? Can he? Sari. Kolam kalakapadudhu. The water is troubled. Sappaniya irukran. He was lame. சப்பான் எப்படி குளம் கலக்கப்படுது எப்படி ஓடி முதல்ல So when the water is troubled, how can the lame get in first? இது முடியாத காரியம். This is impossible again. சூம்பின கை இருக்கு வளர்ச்சி இல்ல கையும் காலும் எல்லாம் சூம்பி போயிருக்கு. The person with withered limbs is there. He cannot go. He is இப்படி இருக்கிறான். குளம் கலக்கப்படுது பாக்குறான் ஆனா சூம்பின கை சூம்பின கால் எங்க போய் குளத்துல. So he is seeing the water being troubled but his hands are withered. How can he go inside? நியாயப்பிரமாணம் ஒருவனுக்கு உதவி செய்யா. Judgment of the law cannot பழைய ஏற்பாடு ஒருவனுக்கு உதவி செய்யா. The Old Testament will not help anyone. சடங்காச்சாரங்கள் ஒருவனுக்கு உதவி செய்யா. Traditions will not help anyone. மதங்கள் உனக்கு உதவி செய்யாது. Your religion will not help you. சடங்குகள் ஒன்றும் உதவி செய்ய முடியாது. Rituals will not help you. ஞானம் உனக்கு உதவி செய்யாது. Your wisdom cannot help you. அறிவு உனக்கு உதவி செய்யாது. Your knowledge cannot help you. எந்த மதமும் உனக்கு உதவி செய்ய முடியாது. No religion can help you. Only Jesus can help you. பிரகாசிக்க வேண்டும். நடக்க முடியாது முப்பத்தெட்டு வருஷம் Even now you are unable to leave. அத்தர்னே இயேசுنا
உங்களை சந்திக்கபடியாக வந்திருக்கிறேன். அதுல மேபி போசேத் பத்தி சொல்லியிருக்கிறேன். And it is mentioned about Mary Boset. டைம் இல்ல நான் அதை வாசிக்கவில்லை. So because of lack of time I don't read that. தகப்பனும் அவனுடைய யோனத்தானும் அவனை வந்து மறித்து விட்டார்கள். சவுலும் யோனத்தானும் மறித்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டார்கள். So they heard that his father Saul and Jonathan had passed away. அப்பொழுது மேபி போசேத் ஒரு குழந்தையாக இருந்தார். So Mary Boset was a child. இவனையும் கொண்டு விடுவார்களோ என்று சொல்லி. And they fear that he will also be killed. இவனுடைய வளர்ப்பு தாய் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். So the maiden ஒருவேளை தரிசனத்தை இழந்தவனாக இருக்கிறான். My grace is sufficient. My strength should be perfect in
இனி வரக்கூடிய காலங்களில் கமிங் டேஸ் தேவாலயத்திற்கு கோ டு தி ஹவுஸ் ஆஃப் காட். அது அந்த ஒரு நன்றி காணிக்கையாக செலுத்த வேண்டும். And that should be offered as an offering of thanksgiving. Thanksgiving எப்போதும் உங்களுக்கு உண்டாக always have the thanksgiving experience. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கினாரே. The Lord has delivered you. கர்த்தர் உன்னை சுகமாக்கினாரே. The Lord healed you. ஓ இவ்வளவு பெரிய மேன்மையை தந்திருக்கிறாரே. You have such a provision. ஆட்டு வாசல் அண்டைக்கு கொண்டு வந்தாரே. What will you see today? ஓ இயேசு உடத்துல கொண்டு வந்தாரே. What will you see? சுகமாக்கினாரே. பெற்ற கொள்ள உதவி செய்தாரே. Oh, you have been restored. Oh, you have been restored. Praise be to his name. நல்ல
ஆயிருந்துதான் அவனை சந்தித்தவர். The man who was sick for 38 years, the Lord நீண்ட காலமா இருந்த பிரச்சனை முடிவு கொண்டு விட்டார். A long time problem was solved. நீண்ட காலமாக பிரச்சனையில் அகப்பட்ட ஒருவேளை அகப்பட்டவனாக இருக்கலாம். Perhaps you might be a person who is infected with a long time problem. ஒருவேளை 18 வருஷமாக இருக்கலாம். It might be 18 years. அல்லது 12 வருஷமா இருக்கலாம். Maybe 12 years. 38 வருஷமா இருக்கலாம். Or maybe even 12 years. அறிவித்தான் அபிஷேகத்தின் மூலம் நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள நீர் உதவி செய்யுங்க தாவே. உங்களுக்கு செய்த
கர்த்தாவின் பரிசுத்தாண்டு ஐக்கியத்தையும் ஆண்டவரே நாங்கள் எப்போதும் பாதுகாத்து உள்ள திருமணம் சாயங்கால கூட்டங்களை நீர் ஆசீர்வதியும் கேட்ட சத்தியத்தின்படி சீர்கிட்டு உதவி செய்யும் ஆண்டவரே கர்த்தாவே எல்லா இயற்கை அனுகூலமாக்கினாலும் பரிசுத்தாங்களை எல்லாம் கொண்டு வாரும் புதிய ஆத்மாவை கொண்டு வாரும் அதிசயங்கள் அற்புதங்களை நடப்பியும் கர்த்தாவே பலவிதமான வல்லமை கர்த்தாவே கட்டப்பட்டதான ஜனங்களை விடுதலையாக்கும் நீர் சீக்கிரமாக வெளிப்பட போரே நாள் காலங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் இயேசு நாமத்தை தேவங்களும் கர்த்தாவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.